சுற்றுலா வந்த காதலர்கள் கொலை. கொலையாளி யார்? போலீஸ் திணறல். வாடா. என்னங்க ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியானே? ஃபோன் எடுத்து பாருண்ணா. ஏய் சாரிடா, ஃபோனை சைலண்டில் போட்டு. சைலண்டில் போட்டியா? சைலண்டாக இருந்துட்டியா? நீ எதுக்கு ஃபோன் பண்ணியிருப்ப தெரியாதா? இன்னைக்கு ஈவினிங் எவனாய் பார்ட்டிக்கிட்டு இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறக்கா ஃபோன் பண்ணியிருப்பேன். அதை விட்றா. பேப்பரை எடுத்தாலே படிக்காம கீழே வைக்க. ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்டா. என்னன்னா சொல்ற? ஆமாடா, பேப்பரை பார்த்தாலே காதலர் கொலை, வழிபறியால கொலை, பார்க்கல கொலைன்னு ஒரே குலமயமா இருக்குடா. போன வாரம் கூட மலை மேல ஒரு காதல் ஜோடியை கொலை பண்ணிட்டாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? அதான் போலீஸ் வந்து ஆட்டோ ஸ்டாண்டு மார்க்கெட்ல விசாரிச்சாங்களா? ரொம்ப வித்தியாசமா பண்ணிருக்கான், பட்ட பகல்ல சத்தமே இல்லாம பண்ணிருக்கான். இதுக்கெல்லாம் இன்னைக்கு காதல் சொல்லி சுத்தி திரியினாங்களே லவ்வர்ஸ், அவங்க தாண்டா காரணம். நாலு செவத்துக்குள்ள பண்ண வேண்டியத பப்ளிக்கா பண்றதுனால அதை பொறுக்காத எவனும் கொலை செய்யற அளவுக்கு போயிட்டாண்டா. லவ்வர்ஸ் தப்பு பண்றத பாக்குறதுக்காக எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லயும் லோக்கல்லயும் இருக்காங்கடா. சில நேரத்தை தப்ப பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்காக கொலைய கூட பண்ணிடுறாங்க. அவங்கள உடனே இன்னைக்கு ஏதாவது பார்ட்டி இருக்கா? பார்ட்டி எல்லாம் ஒண்ணும் இல்ல, வேணா டீ கல டீ இருக்கு. வாடாடி, பேப்பர் படிச்சதுக்கு பார்ட்டி கேக்குறான். நீ போய் எங்க சொல்ல? யார் இவனுங்க உள்ள பிடிக்கிற மாதிரி வெறிச்சு வெறிச்சு பாத்துட்டு இருக்கானுங்களே? கேட்டேன், நேரம் நிக்க வேண்டிய ஏன் நினைச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? மூளை வந்து முக்கிக்கிட்டு நிக்கிற மாதிரியா? போ போ சரியாடியா. என்ன மூலமா? டவுட்டா இருக்கு. கேட்டியா, டீ கடைக்காரன் விரிச்சு விரிச்சு பாக்குறான, ஒருவேளை தெரிஞ்சு வச்சோம். மாஸ்டர் டூ டீ. எதுக்கு அவன டூ டீ வைக்க சொல்றியோ? ரெண்டு டீ போடுன்னு சொன்னீங்க. ஓ இங்கிலீஷா? வெள்ளக்காரன் அதனாலதான் ஓடிவிட்டேன், இல்லைனா சேர் போட்டிருப்பேன். என்ன பார்த்தா கேனையா தெரியுதா? டீய குடிச்சிட்டு காசு கொடுக்காம போறீங்க? மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு எடுத்துக்காதீங்க. அண்ணா பெரியாம பேசிட்டாங்க. தலையில டோப்பெல்லாம் வச்சுட்டு தெரியுறீங்க, ஸ்டேஷன்ல ஏதாவது கூத்தா? மானத்தை கொண்டு அந்த டீ கடை பாயில போட்ட பெரிய பெரிய அதிகாரிகள் அப்படித்தான் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு தாலியை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கிறாங்களா? குறுகட்ட ஆளா இருக்கே. யாரை பார்த்து கூறு கட்டவன்றேன்? ஏதோ இந்த மாதிரி விக்குகள்லாம் வச்சுக்கிட்டு அப்படி போனா குற்றவாளிகளுக்கு அடையாளம் தெரியாது, அவங்களை ஈஸியா புடிச்சுக்கிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துல தான் பண்ணலாம். ஆமா, மார்வேசம் போட்டு கழிச்சா ஒரு டீ குடுக்கிறவே கண்டுபிடிச்சு விட்டா. கேட்டேங்கிற போலீஸ்காரங்க, இதை விட கேவலம் என்ன வேணும்? ஐயா ஐயா, உங்க சண்டையெல்லாம் என் கடை முன்னாடி வேணா, வெளில போய் வச்சுங்க ஐயா. மொழிய பாரு, மலச்சிக்கல் வந்த மாடு மாதிரி. வாங்க கேட்டையா. எஸ்பி லைன்ல வராரு சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஏ வடிவேலு, உன் லிமிட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாயா, டிபார்ட்மெண்ட்ல உன் ஏரியாவில் நடந்த மர்டர் பத்தி ஒரே பேச்சு. என்னயா பண்ணிட்டு இருக்க? இது வரலயும் ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இல்ல சார். எஃப்ஐஆர் ரிப்போர்ட்லாம் பர்ஃபெக்டா இருக்கு சார். யோ, எஃப்ஐஆர் ரிப்போர்ட் வச்சு என்னயா பண்ண சொல்ற? இது வரலயும் ஒரு விட்னஸ் அதை கலெக்ட் பண்ணிருக்கேன். நீ அநேகமா இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு போவேன்னு நினைக்கிறேன். உன் பேரை நீ காப்பாத்திக்கிறேன்னா ட்ரூ ஆர் சின்சியர். ஓகே ஓகே சார். எப்படியாவது சீக்கிரம் கொலகாரனை கண்டுபிடி, உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். சரியா? தேங்க்யூ சார். தரவு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஐயா. ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை புரிய வைக்கணும்ல. டூ ஃபாஸ்ட். ஷூர் சார்.